ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழைல சேனலில் உங்களுக்கு என்ன ரெசிபி செஞ்சு காட்ட வந்திருக்கேன்னா, மீன் குழம்பு. இது என்ன மீன்னா, வௌவால் மீனுங்க. யூஎஸில் வந்து இந்த வௌவால் மீன் வந்து எல்லா கடையிலும் கிடைக்காது. வௌவால் வந்து நம்ம ஊரில் வந்து கருப்பு வௌவால்னுவாங்க, அப்புறம் வந்து ஒரு மாதிரி சில்வர் கலரில் கிரே கலரில் ஒரு வௌவால் இருக்கும், அதுவும் இருக்கும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் வௌவால் வந்து லைட்டாக வந்து அந்த சில்வர் வௌவாலுங்கிறது கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். ரொம்ப வந்து நான் இது வரைக்கும் ரொம்ப பார்த்தது கிடையாது. ஆனால் வந்து லைட்டாக ஒரு எல்லோ மாதிரி வந்து ஒரு வருதுங்க, அது வந்து பாம்ஃப்ரெட்டு, அதுவும் வந்து வௌவாலோட வகை தான். அது அதே டேஸ்ட் தான், வௌவாலோட அதே இது தான். அதில் வந்து கலர் வந்து லைட்டாக உங்களுக்கு வந்து எல்லோ ஷேட் பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அது வௌவால் மீன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு என்னென்னலாம் தேவைன்னா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி தேவையில்லை. புளி வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். புளி வந்து எப்பவுமே திக்காக கரைச்சி வச்சுருங்க. நான் வந்து பூண்டு வந்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளி நான் வந்து ஏற்கனவே ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நான் புளியை போட்டு ஊற வச்சுருக்கேன். நீங்களும் இந்த அதே மாதிரி வந்து புளியை வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு நல்லா தாராளமாக நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக வந்து கடுகு தாளிக்கும் போது ஒரு எண்ணெய் கொட்டுவேன், அதே மாதிரி லாஸ்ட்டாக ஃபினிஷ் அப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிப்பேன். அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு போட்டிருக்கேன். இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா தான் இதில் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்க போகிறோம். வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும் போதும் நீங்கள் வந்து மீன் குழம்புல வந்து கொஞ்சோண்டு வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங் அந்த கொத்தமல்லிக்கு அப்புறமா கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டாலும் நல்லா சூப்பராக தாங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பவுடர் பெருங்காயம் தான் இருந்தது, அதை வந்து நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து போடுறேன், ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படியோ நீங்கள் வந்து அந்த கட்டி பெருங்காயம் வாங்கினீங்களோ எது இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து பெருங்காயம் பொறுத்த வரைக்குமே நல்லா தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணணுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம வந்து இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம்னா, கொஞ்சமா உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து புளி கரைசலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் வந்து அப்படியே டைரெக்டாக வந்து புளி கரைசலை வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுங்க. ஸோ நான் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நல்லா திக்காக இருக்கிற புளியை வந்து நல்லா கரைச்சி நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். சில ரொம்ப தண்ணி வாட்டமாகவும் நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து சுண்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ அந்த அளவே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். ஏற்கனவே நான் வந்து மீன் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நான் மீன் காட்டியிருப்பேன், அதுலேயும் வந்து நான் மீன் வந்து 3 நாள் நைட்டே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அதுலேயும் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு பார்த்து நீங்கள் போடணும். அதுவே வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் வந்து உடனே க்ளீன் பண்ணி போடுறீங்கன்னா அந்த மாதிரி தேவையில்ல. யூஸ்வலாக வந்து மீனில் வந்து கொஞ்சோண்டு மசாலா தடவிட்டு அதை 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மீன் குழம்பு செய்யும் போது அந்த மீன் குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக மீனை இதிலே போட்டுருவாங்க, அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து அதில் வந்து மசாலா வந்து நல்லா ஊறினா தான் நல்லாயிருக்குங்க அது டேஸ்ட்டு. நீங்கள் அதை வச்சு சாப்பிட்றீங்களோ இல்லை முன்னாடியே நீங்கள் வந்து அதை மசாலா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுறீங்களோ, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் உடனே சாப்பிட போகிறோம். அதனால் நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து மசாலா வந்து மீனில் போட்டிருக்கனால இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இருக்கும்
பூண்டு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக வந்து எப்பயுமே நான் வந்து மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த புளி குழம்பு வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த பூண்டு வந்து ரொம்ப அதிகமாகவே சேர்த்துப்பேன். ஏன்னா வந்து பூண்டு வந்து இந்த குழம்புல போட்டு சாப்பிட்டா எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டீங்கன்னா மீன் குழம்புக்கு எவ்வளோ போடணும்னா ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டால் போதுங்க. அதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போ நான் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே திக்காகிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் வந்து நமக்கு வந்து இன்னும் திக்காக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை தான் நான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு அந்த தண்ணி வாட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது. இதில் வந்து நம்ம தண்ணியே ஆட் பண்ணலங்க, வெறும் புளிக்கரைசல் மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். இது என்னதுன்னா ஆக்சுவலாக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா முட்டையை வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி அரிசி வேக வைக்கும் போதே வந்து இதோட சேர்த்து போட்டு வேக வச்சுருவாங்க. சில பேர் வந்து இதிலே ஒரு பவுல் போட்டு அதில் வந்து முட்டையை தனியாக ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து டைரெக்டாக போட்டுருவேன். ஸோ அப்படி போட்டாலும் முட்டை வந்து எப்படி உடையாமல் வருதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அதை காட்டுறதுக்காக தான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் நான் எடுத்தேன். இது உங்களுக்கு நீங்கள் அது செய்ய மாட்டேன், முட்டை ஸ்மெல் எனக்கு பிடிக்காது, ரைஸில் கலந்துட்டானா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி தயவுசெய்து நீங்கள் அதை செய்யாதீங்க. எங்களுக்கு வந்து அதை மாதிரி செஞ்சு பழக்கம். அதே மாதிரி நான் எடுக்கும் போதும் ரொம்ப பார்த்து நான் எடுப்பேன். முட்டை உடையாத மாதிரி அந்த ரைஸ்லேருந்து நான் எடுத்துருவேன். மீன் குழம்பு போகிறது வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு மீன் குழம்பை இறக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 7 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து மீனை வந்து இதில் போடணும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸுங்க. மீனை பொறுத்து நீங்கள் துண்டு கட் பண்ணியிருக்கிறது பெரிய சைஸ் அந்த மாதிரி சைஸோட கனம் அதை பொறுத்து இருக்குது. இப்போ நான் பார்த்தேன்னா ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி போட்டேன். ஏன் அப்படி போட்டேன்னா இதில் வந்து மீனோட அந்த இந்த வால் பகுதி அதுக்கப்புறம் வந்து இந்த தலை முன்னாடி போட்டு அதெல்லாம் வந்து நான் இன்றைக்கி வந்து குழம்புக்காக நான் எடுத்து வச்சேன். நடுப்பகுதி இல்லாமல் நடுப்பகுதியெல்லாம் நான் வந்து வறுவலுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதோட ஃப்ரண்ட் போர்ஷன் அப்புறம் வந்து அந்த வால் பகுதி அதை தான் நான் வந்து குழம்புல போட்டு செஞ்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். அந்த கவுச்சி ஸ்மெல் யூஸ்வலாக வந்து அந்த வால் அந்த மாதிரி இடத்துலாம் இருக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு முன்னாடி நான் வந்து கொதி வர முடியறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போட்டேன். உங்களுக்கு மீன் எப்படியோ அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீனை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் உங்களுக்கு வெந்த பிறகு திருப்பி நீங்கள் ஒரு லேயர் வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து இன்னொரு பாதியும் வந்து நல்லா வேகும். மீன் திருப்பி கொடுக்கும்போது உடையாமல் நீங்கள் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புல மீன் வந்து ரொம்ப அதிகமாகவே நான் போட்டிருக்கேன். யூஸ்வலாக நிறைய பேர் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் ஒரு இந்த அளவு குழம்புக்கு ஒரு 5 துண்டு தான் போடுவாங்க. ஆனால் நான் வந்து இதில் வந்து அதிகமாகவே துண்டு போட்டிருக்கனால எனக்கு வந்து திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் அது திருப்புறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணும் போது கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிக்கலாம். லாஸ்ட்டாக நான் சொன்னேன் இல்லைங்க இந்த ஃபினிஷிங் டச் தாங்க. நான் வந்து பொதுவாக வந்து இந்த பெருங்காயம் ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் இல்லைங்க, அதனால் வந்து லாஸ்ட்டாக கொதிநலை வரும்போது இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணையும் ஊற்றிக்கோங்க, பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம வந்து இதில் வந்து கொத்தமல்லி தூவிட்டு இறக்க வேண்டியதுதாங்க. மீன் குழம்பு ரெடி. ஐஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே இதில் வந்து முட்டை போட்டிருந்தோம் இல்லைங்க. ஸோ வந்து உங்களுக்கு அந்த முட்டை வந்து காட்டுறேன் பாருங்கள், அது உடையாமல் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இது எடுக்கும் போது ரொம்ப வந்து சாமர்த்தியமாக எடுக்கணும் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா வந்து முட்டையை வந்து உடச்சிட்டோன்னா நமக்கு அந்த எல்லோலாம் உங்களுக்கு வெளியே வந்துடும். ஆனால் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து நான் சுலபமாக செய்ய முடிந்தால் நீங்கள் செய்யுங்க. அப்படின்னா ஒரு பவுலில் தண்ணி வச்சு அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். இல்லை வந்து உங்களுக்கு எதுவுமே வசதி பண்ணி நீங்கள் அந்த முட்டையை வந்து தனியாகவே நீங்கள் வந்து அவிச்சு கூட வச்சுக்கோங்க. நான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி போடுவேன். அந்த ஒரு டிப்பை தான் உங்களுக்கு வந்து காட்டினேன். இதே மீன் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக தாங்க வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.